உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள். இன்றைக்கி வந்து ஸ்கூல்லேருந்து ஃபீல்ட் ட்ரிப் போகிறோம். என் பையனோட கிளாஸும் சரி என்னோடய கிளாஸும் சரி போகிறோம். அதனால் இன்றைக்கி சாப்பாடு, குழம்பு, ரசம் இல்லைனாலும் நான் ரொம்ப பெருசாலாம் எதுவுமே செய்ய மாட்டேன். ரொம்ப சிம்பிளான குழம்பு பொரியல் தான் செய்வேன். ஸோ அதனால் இன்றைக்கி டப்பா டப்பாவாக தூக்க வேண்டாம், ஒரே டிஃபன் பாக்ஸில் வச்சு முடிச்சு கொடுத்துருங்க மம்மி அப்படின்னு பையன் கேட்டான். அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வட்டி தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன், ஆனால் அந்த வெங்காயம்லாம் வதங்காத மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து சப்பாத்தி செய்கிற அந்த ஒரு ஹரிபரியில் வந்து நான் வெங்காயத்தை வந்து நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி சுருங்கி அழகாக எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடச்சிது. இது வரைக்கும் இப்படி தக்காளி தொக்கு வந்து இந்த மாதிரி ஜாம் மாதிரியோ எனக்கு கிடச்சதே இல்லை. இன்றைக்கி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதில் வந்து வெறும் வெங்காயம், தக்காளி, அப்புறமா வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவியிருக்கேன், உப்பு, வரமிளகாத்தூள் இவ்வளோ தான் இன்றைக்கி இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக எதுவும் மசாலாலாம் இதில் சேர்க்கல. அப்புறம் இது எங்கள் மூணு பேருக்குமே வந்து சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். ஹஸ்பண்டும் சரி நானும் சரி மத்தியானம் வந்து டிஃபன் ஐட்டம் கொடுத்தாலுமே நாங்கள் வந்து எதுவுமே இது பண்ணிக்க மாட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம். அதே மாதிரி நைட்டுக்கு காலையில் உள்ள சாப்பாடு இருந்தாலுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியாக நம்ம எதுவுமே ஸ்பெஷலாக செய்யணும், இதுதான் வேணும் அப்படின்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ பையனுக்கு வந்து சூப்பராக நம்ம லஞ்சு பேக் பண்ணியாச்சு, மூணு சப்பாத்தி. ஸோ அவனுக்கு அது தாராளமாக போதும், குட்டி குட்டியாக தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் என்ன பண்ணிட்டேன், மத்தியானத்துக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு தக்காளி தொக்கும் அவங்களுக்கு இட்லியும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இட்லி குண்டாவில் வந்து இட்லியை வேக வச்சுட்டு அதை இறக்கும் போது என்ன பண்ணிட்டேன், அதில் வைக்க இடம் இல்லை. என்னோடய கிச்சன் வந்து ரொம்பவே சின்ன கிச்சன், அதனால் நான் வந்து அவசரத்துக்கு என்ன பண்ணிட்டேன், இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி மேலே அந்த இட்லி பாத்திரத்தை வந்து வச்சுட்டேன் தெரியாமல். நான் நினச்சேன் இது என்ன என்ன பண்ணிவிடும் அப்படின்ட்டு, பட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பாத்திரத்தை மேலே வச்சதுனால இது அப்படியே ஹோல் விழுந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஏன்னா இது வந்து என்னோடய பர்த்டேக்கு என்னோடய பையனும் ஹஸ்பண்டும் சேர்ந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ண ஒரு டிஃபன் பாக்ஸு. ஸோ இது பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட இந்த செட்டே வந்து 200 something வரும். ரொம்ப உருகி போயிடுச்சு, இந்த பக்கம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, இந்த பக்கம் ரொம்பவே போயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இட்லி தட்டை எடுத்துகிட்டு பார்க்கவும் இல்லை, அப்புறம் தான் பார்க்குறேன், மூடி பார்க்குறேன், இது போயிடுச்சு, அசிங்கமாக இருக்குது. ஸோ இதை மாற்றவும் செய்யணும் இனி, அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நல்ல ஒரு பிராண்டு, சூப்பராக இருக்கும். பையனுக்கு வந்து இதில் இந்த மாதிரி பொரியல் தனியாகவோ இந்த மாதிரி டிஃபன் தனியாகவோ இல்லை சாப்பாடு தனியாக வச்சு கொடுத்தா ரொம்ப ஒரு காம்பாக்டான ஒரு டிஃபன் பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லீக் ஆகாது, எதுவுமே செய்யாது, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த இட்லி பாத்திரத்தினால இந்த இது வந்து இப்படி டேமேஜ் ஆகிடுச்சு. சூடாக தோசைக்கல்லில் வச்சா ஆகும் எனக்கு தெரியும், ஆனால் இட்லி பாத்திரத்தில் வந்து இட்லி பாத்திரத்தை இந்த மாதிரி பிளாஸ்டிக் மேலே வச்சா உருகும் அப்படின்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்களா எவ்வளோ அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அந்த இட்லி பாத்திரத்துக்கு அடியில் ஒட்டி இருக்குது பாருங்கள், அது வந்து அடுப்பில் வச்சு அடுத்து ஹீட் பண்ணும்போது உருகலை, அந்தளவுக்கு இந்த பிளாஸ்டிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இப்படி போயிடுச்சு. பார்த்தீங்களா இட்லி பாத்திரத்து மேலே எப்படி ஒட்டிடுச்சுன்ட்டு, அதுக்கப்புறம் சூடு பண்ணதுக்கப்புறம் போகவே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி யாராவது வந்து சூடாக அடுப்புலேருந்து இறக்குன தோசைக்கல்லோ குழம்பு சட்டியோ வடகல்லையோ எதையோ வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இது மேலே வச்சிடாதீங்க, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நம்பி வச்சிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி போயிடும். இது உருகவே இல்லைனா தான் அவ்வளோ எனக்கு, நானும் அடுப்பில் அடுத்த வாட்டி வைக்கும்போது போயிடும்னு பார்த்தேன், போகவே இல்லை, ரொம்பவே இதாக இருந்துச்சு. என்னோடய கிச்சன் வந்து ரொம்பவே சின்னது, ஒரு ஒரு கேஸ் வைக்கவும் இந்த பக்கம் வந்து ஒரு குடம் தண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான். நான் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்பேன், மீதி வந்து ஒரு பால் பொங்கி இறக்கி வைக்கலாம். மீதி எதுக்குமே இடம் கிடையாது, பாத்திரம் கழுவி வச்சா கூட நம்ம கீழே தான் வைக்கணும். ஸோ அதனால் அவசரத்துக்கு ரொம்ப சூடாக இருக்கே, எடுத்துகிட்டு அடுத்த டிஃபனை வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்தில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கலாம் இதை மாற்றுறதுக்கு எப்போ டைம் வருதுன்னு பார்க்கலாம். அவனே வந்து கொண்டு போக மாட்டேன்னா சொன்னா, வேண்டாம் மம்மி அப்படின்ட்டு, சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ஓட்டிகிட்ருக்கிறேன். ஓகே பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தோசைக்கல் மேலே ஏதாவது இந்த மாதிரி மூடியோ இல்லை பக்கத்தில் அந்த தோசைக்கல் பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு பாத்திரம் உரியோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா மறக்காமல் கமெண்ட்.